ஸ்டேட்டில் அந்த பாட்டில் பதிவாங்க. ரெண்டாவது தடவை எல்லாரும் கேட்கலாம், அப்பா முகத்தப்போ கரண்டு போச்சு, ரெண்டாவது தடவை பாட்டு இருக்கிறாங்கள என்னென்ன அவசர கூட மாதிரி நாளை போட்டுருக்கு கத்துறான் இல்லைன்னு சொல்லி பழையபடிக்கு கட்டி மூணாவது தடவை தான் அவருடைய பாட்டு நாங்கள் கேட்டோம். அது அவசரம், நேரம் நல்லா இல்லை, சாவல் நல்லா இல்லை, அப்படியெல்லாம் அந்த இளையராஜா அவர்கள் தான் இன்றைக்கு ஆயிரம் குழந்தைக்கு இசைவித்து மாஸ்டோ இளையராஜா, இசைஞானி இளையராஜா என்று வந்தார் என்றால் அதற்கு காரணம் திறமை, 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 அதனுடைய வெளிப்பாடு தான். அது திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க பிரயோஜனம் இல்லை, அதை நிரூபிக்கணும். அதை நிரூபி சொன்னால் இளையராஜா வைரமுத்து எங்கேயோ கிராமம், இந்த கிராமத்தில் பிறந்த வைரமுத்து தான் இங்கே பாடல் எழுத வந்தாங்க. அவர் இன்னைக்கு இத்தனை தேசிய விருது வாங்கியிருக்காரு, ஏழு முறை தேசிய விருது வாங்க. என்ன காரணம், தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா, மந்திரி சப்போர்ட் இருந்தா, கருணாநிதி இப்போ நண்பராக இருக்கலாம், அன்னைக்கு கருணாநிதி அவருக்கு யாருமே தெரியாது, எம்எல்ஏ சப்போர்ட்டா, அவங்க பெற்றோர்கிட்ட பணம் இருந்ததா, அவர் நரகத்தில் நகரத்தில் பிறந்து நகரத்தில் வளர்ந்தவரா இல்லையே, கிராமத்தில் வளர்ந்தவர், எந்த வசதியும் இல்லாதவர், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அந்த வைரமுத்து ஏழு முறை தேசிய விருது வாங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தமிழ், அவருடைய கவிதை, அவருடைய திறமை. எனக்கு அது இல்லை, இது இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, எங்களுக்கு சிபாரிசு பண்ண ஆள் இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை, நாங்கள் நகரத்தில் இல்லை அப்படின்லாம் காரணம் கேட்டாருங்க. அதெல்லாம் சொல்ல சப்பக்காரணம், உங்களுக்கு இருக்கிற காரணம் உங்க திறமை, உங்க உழைப்பு, உங்க ஈடுபாடு. ஆகவே அந்த வழியில் வந்தால் இவங்க எல்லாம் வந்த மாதிரி நீங்கள் வர முடியும். இங்கே பாரதிராஜன் இருக்கிறது இங்கே கண்டிப்பாக படாடுமா. அந்த பாரதிராஜன் நிலைமை என்ன தெரியுமா, ஒரு கதை ஸ்கிரிப்ட், 16 வயது நிகழ ஸ்கிரிப்ட், அதை வச்சுக்கிட்டு இங்கே சினிமா கம்பெனி ஒவ்வொன்றையும் போய் இறங்கினாரு. எந்த சினிமா கம்பெனிக்காரனும் அந்த கதையை ஒத்துக்கலை. அதுக்காக அவர் ஊருக்கு போயிட்டார, போல நாகரெட்டியார் நடத்தின பெட்ரோல் கம்பெனியில் பெற்றோர் போடுற பையனாக வேலை பார்த்தார். மெட்ராஸில் வாழணும் இல்லையா, வேலை கிடைக்கிறீங்க, என்ன செய்ய முடியும், பெட்ரோல் கம்பெனியில் பெட்ரோல் போட்டு பழையபடிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு போய் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குறாரு. அப்படி ஏறி இறங்கி ஒரு தயாரிப்பாளர் துடிச்சி எடுத்த படம் தான் 16 வயது இல்லை. அதில் சூப்பர் ஸ்டார்னு நடித்தாங்க, நம்முடைய உலகநாயகன் நடித்தாங்க, ஸ்ரீதேவியும் நடித்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று மண்வாசனை படம் தான் பாரதிராஜான்னு பேர் வாங்கி இன்னைக்கு பத்மஸ்ரீ பாரதிராஜா வாங்கியிருக்காருன்னா அவருடைய உழைப்பும் திறமையும் காரணம். தவிர அவர் கிராமத்தில் பிறந்ததெல்லாம் எடுபடல. ஆகவே இப்படி வெற்றியை பெற்றவர்களெல்லாம் பெரிய வசதியோடுடையும் இதோடையும் இல்லை, திறமையோடு வந்தார்கள், தங்களுடைய கால் பலத்தில் நின்னாங்க, யார் முதுகலையும் சவாரி செய்யல. ஆகவே திறமையோடு நீங்கள் இருந்தால் வெற்றி பெற முடியும், அதுதான் படைப்பு, அதுதான் படைப்பாடு. அது இல்லாமல் வந்து சினிமாக்காரங்க வேலை கொடுக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னால் வேலை கிடைக்காது. இந்த படைப்பை நீங்கள் நிரூபித்து காட்டினால் தான் வெற்றி கிடைக்க முடியும் என்பதை இளைஞர்களாக இருக்கிற உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். அது டிவியானாலும் சரி, விளம்பர படமானாலும் சரி, சினிமா படமானாலும் சரி, உங்கள் திறமையின் அடிப்படையில் வெற்றி நிலையானால் தான் வெற்றி, நிலையான வெற்றி கிடைக்கும் என்பதற்கு நான் சொன்ன இவங்க எல்லாருமே உதாரணம். ஆகவே அது மாதிரி மனசில் வந்து இதுவே வெக்ஸாக இருக்கிறது, வருவோம் வருவோம் வருவோங்கிற முயற்சி நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும், முடியும் முடியும் என்ற நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை உங்களிடத்தில் எப்படியோடு நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் என்னை கேட்குற கேள்வி, இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 25 படம், இந்த உலகநாயகன் கமலஹாசனோட 10 படம், எப்படி சார் பண்ணீங்க? இது வட துருவம்னா அது தென் துருவம், இந்த ரெண்டு கடையும் வச்சு நாங்கள் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. எதையும் நாங்கள் மறைச்சி பேசுறதில்லை. சூப்பர் ஸ்டார் பெரியவரா, எஸ்டி முத்துராமன் பெரியவரா, கமலஹாசன் பெரியவரா, எஸ்டி முத்துராமன் பெரியவராங்கிற ஈயோ எங்கே எங்கள்கிட்ட இல்லை. எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு சொல்லுவோம், இல்லை ரஜினி எனக்கு இந்த மாதிரி வேணும், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் வசனம். ரஜினிகிட்ட உள்ள ஒரு பெரிய பழக்கம், எதையும் ஜீரணிக்காமல் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்ல விஷயத்தில் கேட்டுட்டு சார் என்னமோ இடிக்குது சார், அது என்ன இடிக்குது சொல்லு, இந்த மாதிரி இடிக்கல, ஒரு லாஜிக் இல்லாமல் இல்லைன்னு இந்த லாஜிக்காக இந்த டைலாக் நாங்கள் சேர்க்குறேன், ஆ இப்போ சரியாக போச்சு சார், ஓகே சார், டேக் போகலாம் சார். ஆகவே என்ன அவர்கள் விரும்புகிறார்கள், என்ன நாம் செய்யணுங்கிறத
சண்டை போடாமல் அவர் என்ன சொல்கிறது உண்மையுன்னு கேட்குறதுங்கிறது இல்லை, அவர் சொல்றதில் இருந்து நியாயம் சரியாருன்னு அந்த நியாயத்தை நான் ஏற்றுக்கேன். அதேமாதிரி திடீர்னு வந்து முத்தமிச்சார் எடுத்து நான் பஞ்சு டைலாக் சொல்கிறேன்னு வருவார். ரஜினி இது எமோஷன் சீனு, எல்லாம் அழுக வேண்டிய ஒரு நேரம். நீ பஞ்சு டைலாக் சொன்னீங்கன்னா உன் ரசியம் பூரா கைதட்டிடுவான், இந்த எமோஷன் காட்சி போயிடும். ஆகவே நீ சொல்கிற பஞ்சு நல்லாயிருக்கு, ஆனால் இடம் சரியில்லை. ஆகவே நீ சொல்கிற பஞ்சை நான் அடுத்த சீனில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பஞ்சு சொல்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்ட் கரெக்ட். ஆமாம் சார், இந்த எமோஷன்ஸ் கெட்டு போய் வேண்டாம் சார். அதேமாதிரி கமல் வருவான், முத்தரம் சார் கொஞ்சம் இப்படி வச்சு சார், இப்படி கீழே போய் அப்படியே ட்ரெயின் போய் அப்படி மேலே போய் அப்படி கீழே வந்து அப்படி வந்து அப்படி திட்டணும் சார். இது வந்து உன் பாட்டு உன் பைக்கு இதில் வச்சுக்கணும் இந்த வேலையெல்லாம். இது கதையில் முக்கியமான சீன். இந்த சீனில் போய் கேமராவையும் கோணத்தையும் நம்ம முக்கியப்படுத்தணும்னா அவன் மேட்ரை விட்டுருவான், வசனத்தை விட்டுருவான், சீனை விட்டுருவான். கேமரா இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு பேசுவானே தவிர இந்த சீனுக்கு வேண்டிய பலம் போடும். ஆக இந்த சீனில் இந்த உன் கேமரா வேலை வேண்டாம், நீ பாட்டுலையும் பைட்லையும் நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, இந்த சீன் நான் சொல்கிறது. ஆ சரி 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 சார். அவங்க மொத்தம் கன்வீன்ஸ் பண்ணணும் அல்லது கன்வீன்ஸ் ஆகணும், அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் ஒத்துக்கணும், நல்லா புரிஞ்சுக்குவேன். அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அல்லது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருந்தால் நம்ம ஒத்துக்கணும். பிரச்சனை வருமா, சண்டை வருமா சார், ஏன் பண்ண முடிஞ்சுது? நம்ம ஈகோ வேண்டாம், நீயே நானா போட்டி வேணும், நீயே நானா இல்லை. ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது எல்லாருக்கும் சேர்ந்தது. ஆகட்டும், அதை புரிஞ்சுக்குங்க, அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, விட்டு கொடுத்து போகணும். அதை என்ன குறைவும் இல்லை, டான்ஸ் விட்டு கொடுக்கணும். ஆமாம், அவர் சொல்றது சரியா இருந்தால் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? அல்லது நீ சரியா இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட சொல்லி பாதம் பண்ணி அதை அவர்கிட்ட ஒத்துக்க வையி. ஆகவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ஒத்துக்க வைக்கணும் அல்லது நம்ம ஒத்து போகணும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நாம் எத்தனையோ கோடி போட்டம் போட்டு எடுக்கிறோம், 25 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு அவன் சொல்லிட்டு போகிறான், அடப்போட கதைன்னு சொல்லிட்டு போகிறான். 25 பைசா கொடுத்துட்டு போகிற ரசிகன் உன்னை விமர்சிக்க தகுதி இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு ஈக்குவலாக இருக்கிற நடிகர்கள் ஆனாலும் சொல்லி டெக்னீஷியன் ஆனாலும் சொல்லி உன்னோடு வாதம் பண்ணுவதற்கு ஏன் பயப்படுகிறாய்? உன் பக்கத்தில் நியாயம் இல்லையான தயவு செஞ்சு ஒத்துக்குங்க அல்லது ஒத்துக்கவீங்க. நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அது சினிமாவில் மட்டுமில்லை எல்லா தொழிலையுமே சொல்கிறேன், ஒத்துக்க வைக்கணும் அல்லது ஒத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக பிரச்சனைகள் வராது. நாங்கள் செஞ்ச காரணம் போனால் இதுதான். ஆகவே அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் தொழில் ரகசியம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், வெற்றி பெற்றால் என்னோட எல்லாமே யூனிட். நான் வந்து எஸ்மித்ரா புக் பண்ணால் எஸ்மித்ரா மட்டும் புக் பண்ண முடியாது, ஃபுல் யூனிட்டையும் புக் பண்ணணும். கேமராமேன், எடிட்டர்ஸ், மேக்கப் மேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட் தான் எஸ்பிஎம் யூனிட்னு பேர். அந்த எஸ்பிஎம் யூனிட்டு கூட புக் பண்ணணும். ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றிக்கு என்னுடைய யூனிட்டு காரணம். நான் அந்த வெற்றி நான் தான் சொன்னதே இல்லை, நான் மட்டுமா? 23 டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சாலும் வெற்றி, ஒரு படத்தினுடைய வெற்றி ஒருவர் கையில் இல்லை, 23 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தால் தான் வெற்றி. ஆகவே நான் இல்லை, அது நாம் குழுவினர். என்னுடைய படங்களுடைய வெற்றிக்கு காரணம் எஸ்பிஎம் யூனிட், எஸ்பிஎம்மும் உங்களுடைய குழுவினரும் சேர்ந்து தான் அந்த வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னுடைய குழுவினர் என்று சொல்வேன். தோல்வி அடைஞ்சா தைரியமாக சொல்லுவேன், அதுக்கு காரணம் என் யூனிட் இல்லை, நான் தான் காரணம், எஸ்பி உத்தராமன் தான் காரணம். ஏன்னா 23 நிர்வாகத்தையும் கவனிக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. நான் தான் டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப் யார், டைரக்டர். ராஜாட்ட மியூசிக்கை மாற்ற சொல்லியிருக்கலாம், பஞ்சந்தையிட்ட வசந்தத்தை மாற்ற சொல்லியிருக்கலாம், ரஜினிட்டையும் கவனத்தையும் நடிக்கும் போது இப்படி மாற்றி நடிக்கன்னு சொல்லியிருக்கலாம். எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, டைரக்டருக்கு இருக்குது. ஆகவே நான் எங்கேயோ சரியாக வேலை வரல, எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். ஆகவே அந்த தோல்விக்கு என் குழு பொறுப்பில், அந்த தலைமையேற்று நடத்திய நான் தான் பொறுப்பு. தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தோல்வியை நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த துணிவு நமக்கு வர வேண்டும். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். நிச்சயமாக நீங்களும் என்னை விட அதிகமாக படங்கள் பண்ண முடியும், செயல்பட முடியும் என்பதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் எப்போ வந்தாலும் வெற்றியை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க, நான் தான். கவலை கஷ்டம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் தூக்கி நெஞ்சில் வச்சுக்க வேண்டியது அவசியமே இல்லை. அந்த புகழ் வந்து உனக்கு சொந்தமான புகழ் இல்லை,
நமக்கு சொந்தமான பொருள். அந்த கவலை உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்த கவலை. அவைகளையெல்லாம் போய் நம்மளே தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனை பெற்றுக்கிட்டு இருந்தோம்னா வேலை சரியாக நடக்காது. புகழ் புகழ்னு புகழை தேடிட்டு பணம் பணம்னு போய்